புதுச்சேரியில் மேலும் புதிதாக 100,000 தடுப்பூசிகள் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு 100,000 தடுப்பூசி புதிதாக வாங்கப்பட உள்ளது என்றும் ஏற்கனவே 100,000 தடுப்பூசி கையிருப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். ரெம்டெசிவிர் மருந்து மட்டும் உயிர் காக்கும் மருந்து அல்ல, அதனால் மருத்துவர்கள் அந்த மருந்தை அவசியம் என்றால் மட்டும் பரிந்துரைக்க வேண்டும் என்று தான் மருத்துவர் என்பதால் இதனை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் தேர்தல் வெற்றியை பட்டாசு விடுத்து கொண்டாடாமல் பட்டினியில் இருப்போருக்கு உதவி செய்து கொண்டாடுங்கள் என அரசியல் கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதுல ஒன்னே ஒண்ணு, நான் ரெம்டெசிவிரை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது, நான் மருத்துவர்கள்ட்டே சொல்லிக் கொள்வது, ரெம்டெசிவிரை பொறுத்த மட்டும் அதுக்கு என்று ஒரு புரோட்டோகால் இருக்குது, அதை மீறி அதை போட்டால் மட்டுமே சரியாயிடும் அப்படின்னு சில பேர் நினைத்து அதை எழுதி கொடுக்கிறார்கள். மக்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. காலையில எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்து 3 நாள் 4 நாள் நான் நிற்கிறேன்னு பார்த்து அழுது கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் தயவு செய்து மருத்துவர்கள் ரெம்டெசிவிர் எப்போ வேணுன்றதை மட்டும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்திய மருத்துவக் கழகமே ஒரு புரோட்டோகாலோடு வரணுன்றதை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். அதனால் என்னை பொறுத்த மட்டும் ரெம்டெசிவிர் ஒரு மருந்து தான், ஆனால் ரெம்டெசிவிரை தாண்டி நல்ல ஆக்சிஜன் வைக்கிறது, ஸ்டீராய்ட்ஸ் போடுறது, அதற்கென்று அவசரகால மருந்துகளில் நோயாளிகளை காப்பாற்ற முடியும். இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெம்டெசிவிரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நானே கையில் வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து எந்த விதத்திலும் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இப்போ 1,000 ரெம்டெசிவிர் இப்போ கையில் இன்றைக்கி வாங்கியிருக்கோம்.